print the following pattern. Given number of rows as input, print the below pattern. இப்போ n 7 கொடுத்தோம் அப்படினா நமக்கு இந்த மாதிரி print ஆகணும். இப்போ n 7 னு கொடுக்கும்போது நமக்கு first rowல பார்த்தோம் அப்படினா எவ்வளவு spaces இருக்கு? 0 spaces இருக்கு. Stars எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. அடுத்து ரெண்டாவது ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அதே மாதிரி மூணாவது ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. நாலாவது ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. அடுத்த ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அதுக்கு அடுத்த ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. அதுக்கு அடுத்த ரோ பார்க்கும்போது ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. இது நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேசஸ் என்ன இருக்கு? 0ல இருந்து 6 வரைக்கும் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 6 அப்படின்றது என்னது? n மைனஸ் 1ஆ? அப்போ 0ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னது? ஸ்பேசஸ். ஸ்டார்ஸ் இருக்கா? ஸ்டார்ஸ் வந்து ஃபஸ்ட் வேலை என்ன இருக்குது? 7 இருக்குது. 7ல இருந்து 1 வரைக்கும் என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்கு. 7ன்றது என்னது? n வேல்யூ. அப்போ n வேல்யூலேருந்து டிக்ரீஸ் ஆகி 1 வரைக்கும் வந்திருக்கு ஸ்டார். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் வந்து 0th ரோவிலேருந்து 6th ரோ வரைக்கும் அப்படின்னு ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஸ்பேசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணலாமா? இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேசஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஸ்டார் அதுக்கப்புறம் வந்திருக்கா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேசஸ்க்கு ஒரு ஃபார் லூப் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு ஒரு ஃபார் லூப் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேசஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ஸ்டார்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுவோம். அது எழுதணும் அப்படின்னா அது வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு மெயின்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ட்டு என்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்றது தான் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோமா, அதனால சி இன்னுன்றது என்னாக நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேசஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சுது? 0லேருந்து ஆரம்பிச்சுதா, அதனால இனிஷியலாக ஸ்பேசஸ் 0 அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் எதுலேருந்து ஆரம்பிச்சுது? என்லேருந்து ஆரம்பிச்சுதா, அதனால இனிஷியலாக ஸ்டார்ஸ் என் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் 7 அப்படின்னா இங்கே ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தேன் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்ற இடத்துல என்னுக்கு பதிலாக 7 போட்டோம் அப்படின்னா 0லேருந்து 6th ரோ வரைக்கும் வருமா? அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 0th ரோவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். காலமில் ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தேன் ஸ்பேசஸ் ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜேவோட வேல்யூ 0 இருக்குது. நம்ம ஸ்பேசஸ் எதில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்? 0ல தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்பேசஸே வராதா? அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு போகும். ஸ்டாரில் வந்து ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தேன் ஸ்டார்ஸ் ஜே ப்ளஸ் ப்ளஸ்ஸா? ஸ்டார்ஸ் வந்து நம்ம எது வரைக்கும் போட்டிருப்போம்? என்னு தான் ஸ்டார்ஸா? இப்போ என்னன்றது நம்ம என்னவாக எடுத்திருக்கோம்? 7 எடுத்திருக்கோமா? அப்போ என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜே 0 இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகி 1 இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்படியே வந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? ஜே 6 வர வரைக்கும் பிரிண்ட் ஆகுமா? அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இப்போது அடுத்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது ஃபார் லூப்பிட்டு வெளியில் வந்துடுமா? அதுக்கப்புறம் ஸ்பேசஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஸ்டார்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அதை போட்டிருக்கு ஸ்பேசஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸ்டார்ஸ் மைனஸ் மைனஸ்னால் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சி அவுட் என்டிஎல் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போக சொல்லி நம்ம அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போது அடுத்த ரோக்கு போயிடுமா? அடுத்த ரோக்கு போனதுக்கப்புறம் திரும்ப அதே ப்ரொசீஜரில் ஐ 1 இருந்து ஜே வந்து அந்த வேல்யூஸ்லாம் போட்டு அதே ப்ரொசீஜரில் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஐ லெஸ் தேன் என் அப்படின்னா இப்போது 7 என்னாக இருந்துச்சு அப்படின்னா ஐ 6 ஆகிற வரைக்கும் கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த ரெண்டு லூப்பும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான்.
சொல்யூஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, அடுத்து இன்னொரு ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, அடுத்து ஃபுல்லாக ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு ரன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.